குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டின் இயற்கை மற்றும் மனித வளத்தை பாதுகாக்கும் என வடகிழக்கு மாநிலங்களுக்கான அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இச்சட்டம் நாட்டின் குடிமக்களுக்கு நன்மையை செய்யும் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு குறித்து பேசிய அவர், இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகள் மற்ற நாடுகளுக்கு உரிய பதிலை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். எல்லையில் வசிக்கும் மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பிரதமர் மோடி அரசு உயர்த்தியுள்ளதாக அவர் கூறினார். அமைதி மற்றும் வளர்ச்சியே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பிரதான நோக்கம் என்று அமைச்சர் தெரிவித்தார்.